ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காட்டுக்குள்ளே மனுஷன் வந்து வாழ்ந்தது எல்லாம் வந்து ஒரு காலம். இப்போ காடுகளை அழிச்சிட்டு நம்ம வீடு கட்டி சொகுசாக வாழ ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே நாமளுமே இப்போ வீடு கட்டினப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நிறைய செடி மரங்கள்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வெட்டிட்டு தான் நம்ம வந்து இப்போ வீடு கட்டியிருக்கோம். நான் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பிறந்து வளர்ந்தப்போ அம்மா வீட்டில் இருக்கிறப்பெல்லாம் இதே மாதிரி சேம் ஸ்ட்ரக்சர் வீடு, பக்கத்தில் இதே மாதிரி தான் கார்டனுக்கு ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க. நடுவில் ஒரு சென்டராக வந்து ஒரு பலாமரம், அதோட நிழல்லையே வந்து உட்காந்து ஈவினிங் டைம்லாம் பொழுதுபோக்குறதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. அப்படியே வந்து இருந்துட்டு நம்ம ரெண்ட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு சென்னையில் போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஜன்னலை திறந்தால் அடுத்த வீட்டோட சுவர், இதே பார்த்து இருக்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிற மாதிரி ஒரு லைஃப் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. எப்படா அதுலேருந்து தப்பிச்சு நம்ம சொந்த ஊர் பக்கமே வருவோம்னு நினச்சிட்டு இருக்கப்ப தான் இந்த வீடு கட்டுற வாய்ப்பு நம்மளுக்கு கிடச்சிது. இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம வீடு கட்டுறோம், ஆடம்பரமாக கட்டணும்னா இடத்த அடைச்சி சுத்தமாக பெரிய வீடாக கூட நம்ம வந்து கட்டலாம். இப்போ இருக்கிற என்னோடய மைண்ட் செட்டுக்கு வந்து இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னுமே நம்ம வீடு கட்டினப்போ இன்னும் சின்னதாக கட்டியிருக்கலாம். ஏன்னா வாழ்கிறதுக்கு ஒரு வீடு இருந்தால் போதும், நம்மளுக்கு இது தேவைக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு இப்போலாம் தோணும். இன்னும் கொஞ்சம் சின்னதாக கட்டிட்டு நம்ம இன்னும் கார்டன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பெருசாகவே போட்டிருக்கலாம் அப்படின்னு தோணுது. இப்போ வந்து இந்த நேரத்தில் இவ்வளோ வெயில் அடிச்சிட்ருக்கப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம மழை பெய்கிற மாதிரி மண்ணை வந்து ஈரப்பதமாத்தோடையே வச்சுக்கிட்டு இருக்கோம். போர் இருக்குன்றதுனால போட்டு விட்டு நல்லா ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா எனிடைம் தண்ணி அடிச்சு விட்டுட்டே இருக்கிறது. நம்மளாலே வெயில் நின்று தாங்க முடியல, அந்த செடி கொடிலாம் எப்படி தாங்கும்? அதனால் நிறைய தண்ணி எப்போவுமே விட்டுகிட்டே இருப்போம். அதனால் எல்லாமே செடியெல்லாம் நல்லா துளுத்து வந்து பூவெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி பூத்திருக்கு பாருங்களேன். இதெல்லாம் பார்க்குறதுக்கும் இந்த இயற்கை காற்றை சுவாசிக்கிறதுக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடுப்பினம் வேணும். மரங்கள் வந்து நிறையா இருந்தது அப்படின்னா செடியெலாம் நிறையா வளர்க்க முடியாது. அதனால் நம்ம வீட்டில் ஒரே ஒரு மாமரம் இருக்குது, பின்னாடி ஒரு முருங்கை மரம், வாழை மரம், அதை மட்டும் அப்படி வச்சுட்டு ஒரு சீத்தா கண்ணு வச்சுருந்தோம். அதுவும் இப்போ நல்லா வளர்ந்து வந்துகிட்ருக்கு, அடுத்தடுத்த வருஷத்தில் காய்க்க ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். மற்ற ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பூச்செடியாக வந்து போட்டுட்டோம். காய்கறி செடிகள் வந்து போடுறதுக்கு அந்த வாழை மரத்தை ஒட்டி இந்த சைடில் இடம்லாம் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம நிறையா தண்ணி ஊற்ற ஊற்ற அதிகமாக புல் வந்து மண்டுது, அதை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நாங்கள் கேப் விட்டுருக்கோம். காய்கறி செடியை இப்போ கொஞ்சம் நாளாக நாங்கள் போடவே இல்லை. ஸ்டார்டிங்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பைத்தங்காய் செடி, வெண்டைக்காய் செடி, தக்காளி செடின்னு நிறையா இருந்தது நம்ம வீட்டில், நிறைய காய்ச்சிக்கிட்டு இருந்தது. அதெல்லாம் இப்போ வந்து எடுத்துட்டோம். இப்போ அகைன் அதெல்லாம் வந்து போட ஆரம்பிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய அந்த புல்லெல்லாம் இன்னுமே இப்போ லாஸ்ட் வீக் தான் க்ளீன் பண்ணோம், இப்போ 1 வீக்லேயே நிறைய புல் வந்து மண்டிடுச்சு. அதெல்லாம் இப்போ திருப்பி க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போட்டுட்டு ரெகுலராக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இப்போ இந்த லீவ் டைமில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களை என்கேஜ் பண்ணுறதுக்கு ஃபோன்லாம் வந்து கண்டிப்பாக கொடுத்து பழக்கப்படுத்திடாதீங்க. அப்புறம் ஸ்கூல் தொடங்குறதுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் டிவி வந்து ஸ்பீக்கர் இல்லாமல் இருக்குது, அதனால் டிவியும் வந்து இப்போ நாங்கள் பொங்கல்லேருந்தே டிவி சுத்தமாக நம்ம வீட்டில் ஓடுறது கிடையாது. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொபைல் கேட்டு அடம் பண்ணுறாங்க அப்படின்னா, மொபைல் வந்து பாப்பாவுக்கு வந்து நான் எப்படி சொல்லி வச்சுருக்கேன்னா, மொபைலில் வந்து டச் பண்ணால் ஸ்கூலில் வந்து சிஸ்டருக்கு வந்து மெசேஜ் போகிற மாதிரி அவங்க ஒரு ஆப்பில் பார்த்துருவாங்க, ஏதோ ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்லாம் தெரியும். யார் யார் பார்த்துருக்காங்கன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் போகிறப்ப கேட்பாங்கன்னு ஹெச்எம் சிஸ்டர் தான் இந்த ஐடியா வந்து கொடுத்து விட்ருக்காங்க, நல்லதாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. பேரண்ட்ஸ் ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. கிளாஸில் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி அந்த ரெண்டு பசங்க பேரை சொல்லி மொபைல் கேட்டு ரொம்ப அடம் பண்ணுறீங்களா, மொபைல் பார்க்குறீங்களே, ஏன்னா வீடியோலாம் பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி பேசியிருப்பாங்க போல இருக்குது. அதில் வந்து வீட்டில் வந்து பாப்பா என்கிட்ட ஷேர் பண்ணால் அப்போ எனக்கு இது சரி நம்ம டக்குன்னு, ஆமாம் இது உனக்கு தெரியாதா, நீ மொபைல் தொட்டுறது இல்லை, தொட்டினா மெசேஜ் போயிடணும்னு இதெல்லாம் பார்க்குறேன்னா அவங்க பார்ப்பாங்க, என்னென்ன பார்க்குறேன் அப்படின்றதும் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னதுலேருந்தே மொபைல் தொடரில் கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா அவள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஃபோன் யூஸ் பண்ணுறதை வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டான். அந்த மாதிரி இருந்ததுனால ஏதாவது பார்க்கணும்னா அம்மா நீங்கள் போட்டு கொடுமா, நான் கொஞ்சம் நேரம் பார்க்குறமா அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்பான். அப்படி இருக்கிறப்ப மொபைலில் வந்து ஏதாவது ஸ்டோரிஸ் மாதிரி நான் வந்து போட்டு விட்டுட்டு பார்க்க விடுவேன். அப்புறம் நான் ஏதாவது வந்து மூவி பார்க்குறேன் அப்படின்னா அந்த மாதிரி டைம்லாம் மூவி வந்து பார்க்குறப்ப அவளையும் ஜாயின் பண்ணிக்குவோம், அப்படி சேர்ந்து பார்ப்போம். ஸோ அப்படி கொஞ்சம் நேரம் பார்க்குறது மட்டும்தான். ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா நல்லதுக்கு ஃபோனை யூஸ் பண்ணால் பரவாயில்ல. இப்போ குழந்தைங்கள் வந்து நிறைய கெட்டு போகிறதே ஃபோன்னால தான் அப்படின்றது நம்ம கண்ணுக்கு நேராக நிறைய இடங்களில் கேள்வி போகிறோம், நியூஸ் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். அப்படியும் வந்து நம்ம திருப்பியும் குழந்தைங்களுக்கு ஃபோன் அடிக்ட் ஆக்க விடுறது வந்து தவறு. நம்ம காலத்துலலாம் ஃபோனாக இருந்துச்சு, ஃபோன் பார்த்தா நம்ம வளர்ந்தோம், நம்ம லீவ் விட்டால் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு மண்ணிலெலாம் அலைஞ்சு திரிஞ்சு வெயிலெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு ஓடி ஆடி விளையாண்ட காலம் போய் இப்போ வீட்டுக்குள்ளேயே உட்காந்த இடத்துல ஃபோன் நோண்டிகிட்டே குழந்தைங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. என்னோடய குழந்தை வந்து அந்த மாதிரி வளர்கிறதை வந்து நான் விரும்பலை. அதுக்கு வந்து இது எனக்கு நல்ல ஐடியாவாக கிடைச்சதுனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். பாப்பா அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி மொபைலில் நான் ஏதாவது பார்த்துட்டு இருந்தேனா. மற்ற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து ஃபோன்லாம் தொட்டுறதில்லை, அவள் பாட்டுக்கு தனியாக உட்காந்துட்டு அவளுக்குன்னு நம்ம டாய்ஸ் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருக்கோம், அதை வச்சுட்டு விளையாண்டுட்டு இருப்பாள். இன்னும் ஆள் இல்லை, செட்டு இருந்தால் இன்னும் ஓடி ஆடி விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ
இப்போலாம் நம்ம வீட்டை விட்டு வெளியில் எங்கேயுமே தான் நம்ம போக முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். காலம் வந்து ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. நம்ம குழந்தைங்களை வந்து எங்கேயும் யாரையுமே நம்பி விட்டுட்டு போக முடியலை, வெளியில் விளையாடுறதுக்கும் அனுப்ப முடியலை, வீட்டுக்குள்ளேயே தான் நம்ம வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் அப்பப்போ நேட்டிவ் பக்கம் அழைச்சிட்டு போயிட்டு அங்கே குழந்தைங்களோடலாம் விளையாட விட்டுட்டு அப்படி கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படி தான் ஓடிட்டுருக்கு எங்களுக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் அவளோட புக் ஷெல்ஃப் வந்து க்ளீன் பண்ணலான்ட்டு நான் போய் உட்காந்தேன். இப்போ அவளுக்கே போர் அடிக்கிறதுனால நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா வேலையிலையும் என் கூட வந்து சேர்ந்துக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஆர்கனைசர்லாம் மேக்கப் திங்ஸ் போட்டு வைக்கிறதுக்காக வச்சுருந்தேன். அதிலெலாம் வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக எரேசர், ஷார்ப்னர், ஸ்கேல் அந்த மாதிரி பிரித்து போட்டிருக்கேன். எது எது எதில் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஒன்ஸ் வந்து கொஞ்சம் பழகிட்டோம்னா அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எனக்கு ஈஸியாக கிடச்சிது செப்பரேஷனோட, அதில் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் பழசாகிடுச்சு. சரி, இப்போ திருப்பி இந்த ஆர்கனைசர்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இது அங்கங்கே இது டிவி ரிமோட் போட்டு வைக்கிறதுக்காக வச்சுருந்தோம். ஒரே ஒரு ரிமோட்டுக்கு இவ்வளோ பெரிய ஆர்கனைசராக, அதுக்கு இந்த இடம் வந்து இதில் நிறையா நம்ம பென்சில் பென் அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா பர்த்டேக்கெலாம் கிஃப்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்காக கொடுப்பாங்க, கிஃப்ட் பேக்காக அந்த பென்சில் எரேசர் ஸ்கேலு அதெல்லாம் செட்டாக இருக்கிற மாதிரி. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு யாராவது குழந்தைங்க ஏதாவது பர்த்டேன்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் கிஃப்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பிரிக்காமல் கலெக்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கிரே கலர் பாக்ஸில் வந்து அதுவுமே செப்பரேட்டாக டிவைடரோடு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ராஜெக்ட் திங்ஸ்லாம் வாங்குவோம்ல, அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கெல்லாம் அதை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் ரெட் கலர் பேஸ்கெட்குள்ளே வந்து செலடேப் டைப்பில் வரும்ல, கலர் செலடேப், டபுள் சைட் டேப், அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியிருக்கோம். மேலே வந்து ரோலிங் க்ரையான்ஸு, ப்ரஷ் பென், அதெல்லாம் புதுசாக வாங்கினேன் நான் சொல்லுவேன், எக்ஸாம் டைமில் மட்டும் எடுத்துகிட்டு போவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் மேலே வச்சுருக்கோம். பாப்பா வாங்கின ஷீல்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷோகேஸில் வைக்கணும்னா ஆசைனா டிவி யூனிட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலே நாலு கிளாஸ் ஷீல்ட் மட்டும் ஓப்பனாக இருக்கிற மாதிரி சைடில் விட்டுருந்தோம். அதில் வந்து வைக்கிறது வந்து கஷ்டம், வச்சோன்னா ரெகுலராக வந்து துடைக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் சீக்கிரம் டேமேஜ் ஆகிடும். அதனால் நாங்கள் இங்கே உள்ளேயே வச்சுருக்கேன் இப்போதைக்கு, க்ளோஸ்டாக இருக்கட்டும்னு. ஃப்யூச்சரில் வந்து ஒரு ஷெல்ஃப் அடிச்சுட்டு கிளாஸ் டோர் போட்டு அதில் வந்து அடுக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். கீழே வந்து இந்த புக்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் செப்பரேட் பண்ணோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்கேஜி யூகேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க புக் இருக்குது. இதில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் மட்டுமே வந்து பாருங்கள், அதுக்கு பாதி இதை அடைக்கிற அளவுக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ எல்கேஜி யூகேஜிலாம் ஸ்கூல் போகலை அப்படின்றனால பேசிக்கே வந்து நிறையா தெரியல, அதனால் நான் ஏதாவது ஒரு டவுட்னா எடுத்து பார்க்குறதுக்காக அந்த புக்ஸ்லாம் தேவைப்படுது. அதனால் அதெல்லாமே அட்டையெல்லாம் நிறைய போட்டு வச்சுருப்போம் எல்கேஜி யூகேஜிலேருந்து புக்ஸ்க்கெலாம், அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிளம்ஸியாக இருந்துச்சுன்னா அட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து அடுக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்த நோட்டெல்லாம் ரஃப் நோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு சைடு வச்சுருக்கேன். அப்புறம் கடைசியாக இப்போ இந்த சைடு இருக்கிறதா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூவாக தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு அவங்க கொடுத்துருந்தது எல்லாத்துக்குமே அட்டை போட்டு இப்போ 1 month ஸ்கூல் போயிட்டு இருந்தாங்கல்ல அந்த டைம் எடுத்துகிட்டு போனது தான் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ புக்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. இந்த லீவ் டைமில் இப்போ யார் ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் எடுத்து படிக்க வைக்கலாம், இல்லைனா கொடுத்துருக்க அசைன்மெண்ட் ஒர்க்கே வந்து பார்க்குறதுக்கு நிறையா தான் இருக்கிற மாதிரி இருக்குது, அதை பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்கும், அப்படியே ஓடிடும். இப்போ எல்லாத்தையும் அடிக்க வச்சுட்டோன்னா ஸ்கூல் தொடங்குற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக நம்ம வந்து இருக்கலாம். இல்லைனா ஸ்கூல் தொடங்கும் போது இந்த வேலையெல்லாம் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷன் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரீயாக இருக்கும், இன்றைக்கி கரண்ட் வேறு இல்லை, இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்த இடத்துல பொறுமையாக தானே வேலை பார்த்துட்டு இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். வீடியோவில் நீங்கள் 5 minutesல் பார்க்குறத வந்து நாங்கள் ஒரு 3 மணி நேரத்துக்கிட்ட வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அவ்வளோ ஸ்லோவாக பொறுமையாக ஒவ்வொரு அட்டையாக பிரிக்கணும், அதில் வந்து செல்லர் டேப் ஸ்டாப்லர் போட்டிருக்கணும், அதெல்லாம் வந்து எடுக்கணும், அதெல்லாம் தனியாக பிரித்து எடுத்து அதெல்லாம் ஒரு பக்கம் உரமாக வைக்கணும், அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் தேவையில்லாத புக்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங்க்குன்னு கொடுக்குற புக்ஸ்லாம் வந்து தேவைப்படாதில்ல, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ட்ராயிங் புக்ஸ்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, நிறைய நோட்லாம் எழுதி சிலதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதும் கடந்தது, அதில் அதெல்லாம் பிரித்து எடுத்துக்கிட்டு இருந்தோம். டிவி யூனிட் கீழே வந்து இந்த சைடில் வந்து ஒரு 3 drawers வந்து கொடுத்துருந்தோம். நான் வந்து ட்ராயர்ஸ் அதுக்கு கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னு ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பென்னு நோட்டு மாதிரி ஏதாவது டக்குன்னு எமர்ஜென்சி எடுக்கணும்னா தேடிட்டு இல்லாமல் எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், ஒரு டார்ச் லைட்டு அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறதுக்கு, சாவியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு அதுக்காக தான் அந்த ட்ராயர்ஸ் வந்து செட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு 2 drawers வந்து என்னோடது, அதில் வந்து ஃபுல்லாக நம்மளோட திங்ஸ் வந்து எது எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அடிக்கியிருக்கோம். கீழே இருக்கிறது வந்து ஒன்று எம்டியாக தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட ஃபைல், அவளோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அடிக்கடி ஏதாவது ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துட்டே இருப்பாங்களா அசைன்மெண்ட்ஸ் மாதிரி, அதில் வந்து நம்ம ஸ்டிக்கர்ஸ்லாம் வாங்கி ஒட்டுவோம்ல, அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா மிச்சமாகிறது அதெல்லாம் தனியாக கூட கலெக்ட் பண்ணியிருக்கேன். கலர் பேப்பர்ஸு, சார்ட் பேப்பர்ஸ் அந்த மாதிரி கலெக்ட் பண்ணதாக அதுவுமே எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ அடுத்த அசைன்மெண்ட்லாம் கொடுக்குறப்ப தேவைப்படலாம், அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்காக அந்த ஒரு ட்ராயரை வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அதில் தான் அடுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த பாக்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பென்சில் எரேசர்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தோம்ல, அதில் வந்து இப்போ பழையதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பாக்ஸில் போட்டு போட்டு வச்சுருந்தாங்க, விளையாடுற இடத்துல தான் திங்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ அதெல்லாம் அள்ளிட்டு வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே போட சொன்னேன், தனித்தனியாக செப்பரேட் பண்ணி ஸ்கெட்சு, கலர் பென்சில்ஸ், கிரான்ஸ்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ்லாம் இப்போ எம்டி ஆகிட்டு இதில் தனித்தனியாக போட்டு வச்சுட்டு ஒன்று ஒன்றா திறந்து திறந்து எடுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரே பாக்ஸே எடுத்து போய் வச்சுட்டு இந்த லீவில் ஏதாவது கலர் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்குவாங்கல்ல. ஸ்கூல் வந்து ஏற்கனவே ஓப்பன் பண்ணப்போ வாங்கின பென்னு ஸ்கெட்செல்லாம் புதுசாக இருக்கிறதெல்லாம் தனியாக வச்சுருக்கோம், அது திருப்பி ரீஓப்பன் பண்ணுறப்ப எடுத்துகிட்டு போகிறதுக்காக.
பாப்பா வந்து நான் இந்த நோட்லாம் ஓப்பன் பண்ணி காட்டிட்டு இருந்ததுனால அம்மா நான் இதில் நிறைய ட்ராப் பண்ணியிருக்கேம்மா அப்படியே காட்டுங்கன்னு சொல்லிட்டு எடுத்து வந்து காட்டிட்டுருக்காங்க. ஃபுல்லாக இவளுக்கு இந்த மாதிரி கிறுக்கி கலர் அடிக்கிறது அதில் வந்து நல்லா ஆர்வம், அதனால நிறைய வரைஞ்சிக்கிட்டே கிடப்பா ட்ரை பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் வரையணும்னு. இது பாருங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்களாம் இந்த இயர், அதனால் இது ரெண்டும் வந்து இந்த வருஷம் இப்போ புதுசாக சொல்லி கொடுத்தாங்க மேம் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருந்தா. ட்ராயிங் ஸ்கூலில் வந்து பிரேக் வரப்பெல்லாம் வந்து இதான் வேலை, இது மாதிரி ஏதாவது வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் வந்து வரைஞ்சி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி வரைகிறது, அப்புறம் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணுறோன்னு சொல்லி பேப்பரில் கட் பண்ணி எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறது, அவங்கள்ட்ட வந்து இவங்க வாங்கிட்டு வருது, அந்த மாதிரியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரைஞ்சி கொடுத்ததெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டிகிட்டு இருப்பாங்க. யாருக்காவது கிளாஸில் பர்த்டே அப்படின்னா இந்த மாதிரி கையிலேயே வரைஞ்சி க்ரீட்டிங் கார்டு ரெடி பண்ணுறது தான் வந்து இவங்களுக்கு வேலையே. கொஞ்சம் அந்த டைரிலாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடலாம் அந்த பாப்பாவோட ஷெல்ஃப்குள்ளே இருந்தது, இதெல்லாம் எடுக்கிறதே கிடையாது, சும்மா நான் வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதை வந்து நம்ம நான் டீக்ளட்டர் பண்ண முடியல, நிறைய புக்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லான புக்ஸு, சரி அதாவது கேட்டால் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருந்தேன். சரி அது எதுக்கு எப்போவும் போல் கார்ட்போர்ட் பாக்ஸ்லேயே போட்டு அடிச்சு நம்ம ஷெல்ஃபில் வச்சுலான்ட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு இவ்வளோ ஒரு குப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ரெண்டு கவர் கிட்டே இருந்தது, அதெல்லாம் டீக்ளட்டர் பண்ணிட்டோம். அப்புறம் பாப்பாவோட நோட்ஸ் கொஞ்சம் டீக்ளட்டர் பண்ண வேண்டிச்சு, அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லஞ்சுக்கு வந்து சிம்பிளாக எக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு முட்டைக்கோஸ் இருந்தது, அதோட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கியிருக்கேன். பாப்பாவுக்கு வந்து பச்சையாக கலந்தால் பிடிக்காத மாதிரி கொஞ்சம் வதக்கிட்டு கொடுத்தா சாப்பிடுவாங்க, அதனால் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இதுலேயே வந்து சூடாக அப்படியே சுட சுட செஞ்சு கொடுக்குறப்ப வீட்டில் நல்லா சாப்பிட்றாங்க. ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டோன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வாமிட்டு வருது, அது பண்ணுது இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு ரிட்டன் எடுத்து வந்துடுறாங்க. தயிர் சாதம் எவ்வளோ நிரம்ப நிரம்ப பாக்ஸில் கொடுத்தாலும் தயிர் சாதம் நல்லா லைக் பண்ணி சாப்பிட்றா, அதனாலே மேக்ஸிமம் ஸ்கூலுக்கு வந்து தயிர் சாதமாக கொடுத்து விடுற மாதிரி இருக்குது. இப்போலாம் சுட சுட வந்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி லைக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சாம்பார் சாதம் வந்து ஸ்கூலுக்கு வேணும்னு சொல்லி கேட்பாங்க, ஆனால் நல்லா சுட சுட இருக்கணும் மாதிரி வரைக்கும் அது எப்படி சாத்தியமா, அதனால் நான் வந்து செஞ்சு கொடுக்குறதுல வேஸ்ட் ஆக்கிறாங்கன்ட்டு ஹாட் பாக்ஸ் மாதிரி ஏதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சின்னதாக அதில் வந்து நம்ம சாதம் வச்சு கொடுத்தோம்னா கொஞ்சமாவது அந்த சூடோடு இருக்குமா மதியானம் வரைக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறையா வந்து இப்போ நாங்கள் உங்களோட வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம், நிறைய ஷாப்பிங் தான் அதில் இன்க்ளூட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நானும் வந்து ஷாப்பிங்கை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எதனால் இப்படி அதிகமாக தோணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மந்த்லி நம்ம 4 வீடியோ வந்து அமேசானோட கொலாபரேஷன் போடுறோம், ஒரு வீடியோவில் 5 ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பண்ணுறோம், அதனால நிறைய ஷாப்பிங் மாதிரி உங்களுக்கு தோணுது. நான் வீடியோ நிறைய போட்டோன்னா அது ஒரு 4 வீடியோன்றப்ப தெரியாது. இப்போ இந்த மந்த் வந்து பார்த்திங்கன்னா இந்த விளாக் வந்து நான் இப்போ எடிட் பண்ணிட்டுருக்கேன், இன்றைக்கி வந்து நான் 4th வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது, நான் அப்லோட் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் கடைசி வீடியோ. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் கொலாபரேஷன் எதுவுமே இருக்காது, ஸ்பான்சர் வீடியோ எதுவுமே இருக்காது, நம்ம பண்ண போகிறது கிடையாது. ரெகுலராக கண்டினியூ நிறைய வீடியோ போடுறப்ப உங்களுக்கு இந்த 4 வீடியோன்றது பெருசாக தெரியாது, நம்ம போட்டதே வந்து 6 வீடியோலேருந்து 8 வீடியோக்குள்ளே தான் நம்ம ஒரு மாதமும் போட்டோம், அதனால தான் வந்து உங்களுக்கு நிறையா ஸ்பான்சர் வீடியோ மாதிரி தோணிச்சு. ஏன்னா அதுலேயும் 4 வீடியோ அமேசானோடது நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்றதுனால. இந்த மந்த் வந்து இப்போ சம்மர் சேல் வந்து அமேசானில் போயிட்டுருக்கு அப்படின்றதுனால ஸ்டார்டிங்லேயே இந்த 4 வீடியோ வந்து போட சொல்லிட்டாங்க, அதனால் கண்டினியூ 4 வீடியோ ரெகுலராக போட்டுட்ருக்க மாதிரி இருந்துச்சு. அடுத்தடுத்த மந்த்லலாம் அது மாதிரி இருக்காது, ஒரு வீக்கில் ஒரு வீடியோ அந்த மாதிரி தான் வரும். அப்போ மற்ற நாட்கள் வந்து நிறைய வேறு வீடியோ வ்ளாக் வீடியோ வந்து கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி வந்து இதான் லாஸ்ட் வீடியோ அப்படின்றனால இதுக்கப்புறம் வந்து நான் இந்த மந்த் ஃபுல்லாக வீடியோ போடாமையாக இருக்கப்புறம் கண்டிப்பாக வந்து இந்த மந்த் வந்து நான் நிறைய வீடியோ கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் உங்ககிட்ட வந்து நான் வாக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னால் அதை பண்ண முடியாத நிலைமைக்கு ஆகிடுது, ஏன்னா கண்டினியூ பண்ண முடியல அப்படியே விட்டுறேன். அதனால் இந்த மந்த் நான் வந்து உங்களுக்கு ஷியூரிட்டிலாம் கொடுக்க போகிறதில்ல, நான் வந்து இந்த இப்போ கண்டினியூ ஒரு 4 என்னால் வீடியோ போட முடியலனா திருப்பி நான் போடுறப்போ வந்து ஒரு 2 வீடியோ 3 வீடியோ அந்த மாதிரி சேர்த்துலாம் போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அப்படியே திருப்பி பழையபடி ஃபார்முக்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி மனசில் தோணுது. இந்த லீவை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அடுத்தடுத்து என்னென்ன கண்டென்ட்டில் வந்து வீடியோஸ் வந்து வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.